முடியாது. நிறுவனத்தை உடனே வழங்க. நிறுவனத்தை உடனே கொடு. தமிழ்நாடு மின்சார வாரியமே, தமிழ்நாடு மின்சார வாரியமே, தமிழ்நாடு மின்சார வாரியமே, குடுக்காச்சோல் குடுக்காச்சோல், குடுக்காச்சோல் குடுக்காச்சோல், குடுக்காச்சோல் குடுக்காச்சோல், தமிழ்நாடு மின்சார வாரியமே, தமிழ்நாடு மின்சார வாரியமே, குடுக்காச்சோல் குடுக்காச்சோல், குடுக்காச்சோல் குடுக்காச்சோல், தமிழ்நாடு மின்சார வாரியமே, உடனே கூட தமிழ்நாடு மின்சார வாரியமே, குடுக்காச்சோல் குடுக்காச்சோல், தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நாங்கள் ஒப்பந்த பணிகள் எடுத்து செய்து வருகின்றோம். எங்களுடைய பணிகளை தான் நாங்கள் நிறைவாக செய்து வந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் கடந்த 9 மாத காலமாக எங்களுக்கு நிலுவைத் தொகைகள் வழங்கப்படவில்லை. நாங்கள் வேலை செய்ததற்கான நிலுவைத் தொகை எதுவுமே எங்களுக்கு 9 மாதமாக கிடைக்கல. நாங்கள் இது விஷயமா தலைமை அலுவலகம் சென்று பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் பார்த்து வந்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, வாரியத்தில் பணம் இல்லை. சரி, வாரியத்தில் பணம் இல்லைன்னு சரிதான், ஏன் நாங்கள் வேலை செஞ்சதுக்காக எங்களுக்கு கொடு நாங்கள் கேட்குறோம். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாரியத்தில் இப்போ பணம் இல்லை, இப்போ கொடுக்க முடியாது, இப்படியே தான் சொல்லி காலம் தாழ்த்து இருக்காங்க. இதனால் எங்களுக்கு வந்து இப்போது மற்ற இடங்களில் போனால் எங்களுக்கு ஒரு ஃபைனான்ஸுக்காக டிக் நிறுவனமும் இப்போ வேறு வங்கிகளையும் நாங்கள் கடன் வாங்கிக்கிட்டு இருந்தோம். அவங்க எங்களுக்கு ஒரு 6 மாதம் டிக்கு வந்து 3 மாதம் டைம் கொடுத்தான். மற்ற பேங்க் வந்து 6 மாதம் டைம் கொடுத்தாங்க. இந்த டயத்துக்குள்ளே எங்களுக்கு இபி வந்து பணம் கொடுக்க முடியலை. இப்போ 9 மாதம் ஆன உடனே வங்கிகளும் எங்களுக்கு பணம் தர மாட்டேங்கிறாங்க, டிக்கிலையும் எங்களுக்கு பணம் கிடைக்கல, மின்சார வாரியமும் பண்ணலை. எங்களால் பணம் அதிகமாக வாங்கி எங்கள் தொழிலுக்கு அதிகமான ரொட்டேஷன் பண்ண முடியலை. அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் பலமுறை அதிகாரிகளை பாதி பேசணும், யாருமே அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுற மாதிரி தெரியல. இப்போ எங்களுக்கு வேற ஒரு வழி தெரியாமல் இன்றைக்கி தெருவில் வந்து நிற்கக்கூடிய அளவில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு எங்களுக்கு ஒரு 600-700 கோடி ரூபா வரை இருக்கும். எல்லா சர்க்கிளும் தமிழ்நாடில், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், சென்னை, ஒன்டு ஆகிய பிராஞ்சிகளேருந்து மொத்தம் ஒரு சுமார் ஒரு 600 கோடி ரூபா வரைக்கும் எங்களுக்கு நிலுவைத் தொகை இருக்கும். இந்த நிலுவைத் தொகையை கொடுத்தா தான் அடுத்து நாங்கள் வேலை செய்யணும், இல்லை நாங்கள் வேலை செய்ய போகிறதில்லன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்கும். ஆமாம், வேலை நிறுத்திட்டோம். ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். நிறுத்திட்டு அடுத்து பணம் கொடுத்தாத்தான் வேலை செய்வோம். பயங்கரமான மின் தட்டுப்பாடு வந்து உடனே